தர்ம யுத்தம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு உச்சநீதிமன்றம் மறுநடை கொடுத்திருப்பதாக விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாஜகவுடன் திமுக நடத்தி வரும் ரகசிய பேச்சுவார்த்தை நிச்சயம் ஒருநாள் வெளிச்சத்திற்கு வரும் எனவும் தெரிவித்தார். இந்த தர்ம யுத்தம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி தெரிந்த திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சரியான மரணடியாக இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது என்பது ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அதேபோன்று பொதுமக்களும் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க வகையில் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி தொண்டர்கள் எவ்வளோ வந்து ஒரு மகிழ்ச்சியாக இன்றைக்கு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று இன்றைக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். நிச்சயமாக என்ன நடந்ததுங்க, சட்டத்தை நிறுத்துவதற்கு வழிவகையாக கம்ப்ளைண்ட்டை வாங்கி ஜெயிலில் தள்ளுற அளவுக்கு வேலை பார்க்கணும். ஒரு சுதந்திரமான அமைப்பு, ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரோ, ஏன்னா ஒரு கொடுமை இழக்கப்பட்டது ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒரு சகோதரிக்கு, ஏன்னா இதை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி சம்மந்தப்பட்டவர்களை வந்து ஒரு சிறையில் அடைப்பது மூலம்தான் உண்மையிலேயே மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக